1846 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் எலியாஸ் ஹோவ் தனது தையல் இயந்திரத்திற்கு காப்புரிமை பெற்றார். நவீன தையல் இயந்திரத்தின் வரலாறு தாமஸ் செயின்ட்லிருந்தே ஆரம்பமாகிறது. 1790ஆம் ஆண்டு கைகளால் இயக்கக்கூடிய தோலை தைக்கும் இயந்திரத்தை உருவாக்கினார் தாமஸ் செயின்ட். ஆனால் இவரது கண்டுபிடிப்பு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. பின்னர் வில்லியம் நியூட்டன் வில்சன் இவரது காப்புரிமையிலிருந்து தையல் இயந்திரம் உருவாக்கும் விதத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். பிறகு பல்வேறு நாடுகளில் பல்வேறு மனிதர்கள் தையல் இயந்திரம் உருவாக்கும் முயற்சியில் இறங்கினர். தாமஸ் செயின்ட் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1830ஆம் ஆண்டு பார்த்தலமி திம்மோனியார் என்ற பிரெஞ்சு தையல் கலைஞர் ஒரு தையல் இயந்திரத்தை வடிவமைத்தார். இதில் 2 ஊசிகள் இருந்தன. ஓர் ஊசி துளையிடும், மற்றொரு ஊசி நூலை வைத்து தைக்கும். இது சங்கிலி தையலாக இருந்தது. காப்புரிமை பெற்று இயந்திரத்தின் மூலம் உடை தயாரிக்கும் முதல் நிறுவனத்தை ஆரம்பித்தார் திம்மோனியர். 1844ஆம் ஆண்டு ஆங்கில கண்டுபிடிப்பாளர் ஜான் ஃபிஷர் தையல் இயந்திரத்தில் அடுத்த முன்னேற்றத்தை கொண்டு வந்தார். இவரது இயந்திரத்தைப் போலவே அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எலியாஸ் ஹோ 1845ஆம் ஆண்டு ஓர் இயந்திரத்தை உருவாக்கினார். இவரது இயந்திரத்தில் இழைப்பூட்டு தையல் போடப்பட்டது. இதனால் தையல் உறுதியானது. புதிய தையல் இயந்திரத்தை உருவாக்கிய எலியாஸ் ஹோ தானாகவே துணிகளை இணைக்கும் ஒரு கருவியையும் உருவாக்கினார். அவரது தையல் இயந்திரம் அதிக அளவில் விற்பனையானது. ஆயிரத்து 1988ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்தார் ஸ்டெஃபி கிராஃப். அந்த வருடம் நடந்த ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியிலும் வெற்றி பெற்றதன் மூலம் கோல்டன் ஸ்லாம் பட்டத்தை வென்ற ஒரே வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையையும் படைத்தார் ஸ்டெஃபானி மரியா கிராஃப். 1969ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்த ஸ்டெஃபி கிராஃப் தந்தை அளித்த ஊக்கத்தின் காரணமாக 3 வயது முதல் டென்னிஸ் விளையாடத் தொடங்கினார். 5 வயது முதல் டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்ற ஸ்டெஃபி 13வது வயது முதல் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றார். 1987ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் அப்போதைய நம்பர் 1 வீராங்கனையான மார்டினா நவ்ரோடிலோவாவை தோற்கடித்து கோப்பையை வென்றார். அதே ஆண்டு டென்னிஸ் உலக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த ஸ்டெஃபி அடுத்த 186 வாரங்களுக்கு அதை தக்க வைத்துக் கொண்டார். டென்னிஸ் தரவரிசையில் 377 வாரங்கள் முதல் இடத்திலிருந்து இவர் படைத்த சாதனையை இன்று வரை யாரும் முறியடிக்கவில்லை. ஒவ்வொரு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் 4 முறை வெற்றி பெற்ற ஒரே வீரர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு.